Hi friends, this is Ongal Mustafa from Trivium Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, அதாவது வந்து நம்ம ஸ்கூலில் படிக்காமல் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தேர்வராக நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தனித்தேர்வர் எழுதுகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸு பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் எப்போங்க தொடங்குவீங்க அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் வந்து கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், மேல்நிலை பள்ளி வகுப்புகள், பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரி வகுப்புகள் எப்பொழுது தொடங்கும்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மேல்நிலைப்பள்ளி வகுப்புகள், பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரி வகுப்புகள் எப்பொழுது தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பள்ளிகளில் படிக்காமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத ஹால் டிக்கெட் பெற்றிருந்த தனித்தேர்வர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி கோவையை சேர்ந்த வருண்குமார் என்ற தனித்தேர்வரின் தந்தை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம். சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு மேல்நிலை பள்ளி வகுப்புகள், பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரி வகுப்புகள் எப்பொழுது தொடங்க உள்ளன என கேள்வி எழுப்பினர். மேலும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எப்பொழுது தொடங்கும் என்பது குறித்து வரும் 25ஆம் தேதி விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சரிங்களா? அதாவது நம்ம வந்து தனித்தேர்வரை எழுதுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ஸ்கூலில் வந்து படிக்காமல் டைரெக்டாக எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 10th தனித்தேர்வர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனித்தேர்வர் எழுதுறவர் ஒருத்தர். சரிங்களா? அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னென்னா, தனித்தேர்வர்களையும் வந்து தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து 10th எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணி எல்லாருக்குமே பாஸ் அப்படின்னு சொல்லி குவார்டர்லி ஆஃபர்லி மார்க்கை வச்சு தானே கால்குலேட் பண்ணாங்க. அதாவது அட்னஸ் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த தனித்தேர்வர்களுக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லலை. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஏன் நம்மளுக்கு கூட வந்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் சரிங்களா, கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் எப்போங்க திறப்பீங்க, பாலிடெக்னிக் காலேஜஸ் எல்லாம் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, காலேஜஸ்லாம் அட்மிஷன்ஸ்லாம் எப்போங்க ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து வர 25ஆம் தேதி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் இப்போ வந்து ஸ்கூல் காலேஜஸ், அதாவது பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிடறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Stay home, stay safe, take care.